தங்களுடைய டீ கடை வருமானத்தின் மூலம் கிட்டத்தட்ட 14 வருடங்களில் 25 நாடுகளை சுற்றி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு தம்பதி வாழ்க்கையில் வெளிநாடுகளுக்கு போய் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஆனால் ஒவ்வொருவரோட குடும்ப சூழ்நிலையும் பொருளாதார சூழ்நிலையும் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய சந்தோஷத்துக்கெல்லாம் வறுமை ஒரு தடையே கிடையாது. நம் கனவு தான் நம்மளோட வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு செல்லும் அப்படிங்கிறதுக்கு தங்களுடைய டீ கடை வருமானத்தின் மூலம் உலகையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு கேரள தம்பதி. அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். கேரள மாநிலம் கொச்சினில் காந்தி நகர் பகுதியில் டீ கடை ஒன்றை நடத்திட்டு வராரு 71 வயதான கே.ஆர். விஜயன் மற்றும் 69 வயசான மேகனான்னு சொல்லி அவரோட மனைவி இவங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரும் உலக சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசை சிறு வயதிலே இருந்திருக்கு. ஆனால் இதுக்கு பணம் ஒரு தடையாக எடுத்து வந்திருக்குது. எல்லாத்துக்கும் இருக்க பிரச்சனை தான். இந்த சூழ்நிலை தான் கடந்த 1963 வருஷத்தில் டீ கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு விஜயன். இதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு உலகத்தை சுற்றி வரலான்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவங்களோட கடையில் யாரையும் வேலைக்கு வைக்கலையா, இவங்களே முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருந்து வேலை பார்த்துருக்காங்க. இப்படி தங்களுடைய டீ கடை வருமானத்தில் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு அதில் ஒரு பகுதியை தங்களோட சுற்றுப்பயணத்துக்காகவும் சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க படிப்படியாக. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சேமித்து வச்ச தொகை தான் தற்போது அவங்களுடைய கனவை நிறைவேற்றிக்கிட்டு வருது. விஜயன் அவரோட தந்தை தான் அவருடைய ஊர் சுற்றும் ஆசை வளர காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. 6 வயசுலேருந்தே என்னை வெவ்வேறு இடங்களுக்கு எங்கள் அப்பா அழைச்சிட்டு போனார். மதுரை, பழனி, இன்னும் பல பகுதிகளுக்கு கூப்பிட்டு போனார். அப்பாவோடு இருந்த பயண நினைவுகள் தான் என்னுடைய கனவுகளை வெளியில் கொண்டு வரதுக்கு உதவிச்சுன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏறலாம், உங்களோட குழந்தைகளை வெளியில் அழைச்சிட்டு போகிறீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடந்த 2007 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் வேலைக்கு சிறிது விடுமுறை விட்டுட்டு உலக நாடுகளுக்கு பறக்க ஆரம்பித்தாங்க கேரள தம்பதிகளான விஜயன் மோகனா. இது வரைக்கும் இவங்க சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, நியூயார்க்கு, பிரேசில், அர்ஜென்டினா, பெரு உட்பட பல நாடுகளுக்கு பறந்திருக்காங்க இந்த தம்பதி. இப்படி உலக நாடுகளை சுற்றும் போது பல்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வர்றதாகவும் சொல்கிறாரு விஜயன். கடந்த 14 ஆண்டுகளில் எங்களோட உலக நாடுகளுக்கான சுற்றுப்பயணம் இன்னும் முடியலை. கொரோனா ஊரடங்கு தான் எங்களை 2 வருஷம் முடக்கி போட்டிருக்கு. எங்கேயுமே போக முடியாமல் இருந்த நாங்கள் இப்போ ரஷ்யா போகிறோம். இந்த முறை தங்களுடைய பேர பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு பயணம் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் நாங்கள் 25 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கோம். ரஷ்யா எங்களுக்கு 26வது நாடுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனதுலேயே எங்களுக்கு மிகவும் பிடிச்சது சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க மோகனா. அவங்க ஒவ்வொரு பைசாவையும் சேமித்து தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் குறைவாக செலவு பண்ணுறாங்க. அந்த சேமித்த பணம் போக மிச்சம் இருக்க தேவைக்கான பணத்துக்கு கடன் வாங்குறாங்க. அப்படி டூர் அடிக்கிறாங்க, போயிட்டு வந்து மறுபடியும் கடனை கட்டுறாங்க. கடனை கட்டி முடித்த உடனே தம்பதியினர் மீண்டும் அதே வழியில் நிதி திரட்டுறாங்க, வாங்குறாங்க, போகிறாங்க, வந்து கட்டுறாங்க. இவங்களோட டிக்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா சேமிக்கிறாங்க. போக இடங்களில் சில சின்ன சின்ன நினைவு பொருட்களை எடுப்பதுக்கு கூட வெறும் $10 குறைவாக தான் செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாரு விஜயன். $10 750 ரூபா நாங்கள் அதிகமாக செலவழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜயன் பயணத்தின் போது பணத்தை சேமிக்கிறது சம்பந்தமாகவும் பேசுகிறாரு. இந்த முறை ரஷ்யா போகும்போது அதிபர் விளாடிமிர் புட்டினை பார்க்குறதாகவும் பிளான் பண்ணியிருக்காரு. உழைப்பினால் தங்களுடைய கனவையும் சந்தோஷத்தையும் நிறைவேற்றி வரும் இவங்களை பார்க்கும்போது தன்னம்பிக்கை வருவதோட சிறிது பொறாமையாக தான் இருக்குது. மனைவியுடன் எப்படி வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வயதான தம்பதிகளே உதாரணம். நிச்சயம் இவங்களோட வாழ்க்கையை அனைவரும் முன்னுதாரணமாகவே எடுத்துக்கிட்டு வாழலாம். நீங்கள் இதை மாதிரி எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகணும்னு நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் ஓன் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி.